ஹலோ ஆல், வணக்கம். பீடாக், வெல்கம் டு த ஷோ. ஒரு ஸ்பெஷல் எபிசோடு. எப்படி ஸ்பெஷல்னா, நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, வேர்ல்டு டி20 இந்தியன் டீம் அந்த கம்போசிஷன் இப்போ என்ன, இப்போ 3 வீக்ஸ் ஐபிஎல் முடிஞ்சிருச்சு, அதில் பர்ஃபார்ம் பண்ணவங்க யார் யார், யார் யாரெல்லாம் அந்த பிளேன் டு தி யூஎஸ் அண்ட் கரேபியன் போக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எப்போவுமே வியூவர்ஸ் சொல்கிறத நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கு தான் இந்த எபிசோட். பீடாக், உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? நான் தலையிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ரோஹித் சர்மா, விராட் கோலில இருந்தே ஆரம்பிங்க. முதல்ல இவங்களை எல்லாம் பத்தி கேட்கணுமா? இவங்கெல்லாம் வந்து டீம்ல இருக்காங்க இல்லையான்னு ஒரு டிஸ்கஷன் கேம் வரணுமா வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய தாட்ஸ் அப்படியே ஆரம்பிங்க. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நீங்க துவக்கி ஏதாவது முன்மொழிஞ்சிட்டீங்க, நான் வழிமொழிகிறேன். இன்னொன்று என்னன்னா, இது வந்து ஹானஸ்டா அவங்க எப்படி போவாங்கன்னு நான் சொல்றேன். தயவு செஞ்சு வியூவர்ஸ் வந்து இவனை எப்படி விட்டீங்க, அவரை எப்படி விட்டீங்கன்னு கோவப்படாதீங்க. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நானும் சரி, சாரும் சரி, பியூட்டிஃபுல்லா வேலை செய்யறவங்க எடிட்டரும் சரி, இல்லை அந்த சேனலும் சரி, மேலே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க எப்படி போவாங்கன்னு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் உங்க ஃபீட்பேக்ஸை நீங்க சொல்லுங்க. பேஸ்ட் ஆன் இட் இஸ் கோயிங், இட் இஸ் கோயிங் டு பி ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு ஓபன் வித் விராட் கோலி. சார் சொன்ன மாதிரி நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி த விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன், 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 சிவம் தூபே, நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 8 அக்ஷர் பட்டேல், நம்பர் 9 ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 10 குல்தீப், நம்பர் 11 இட் ஹாஸ் டு பி ஈதர் ஹர்ஷதீப் சிங் ஆர் நட்ராஜன். இப்படிதான் போவாங்க. யோ, எங்கே ரிங்கூ சிங்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்ப 6 போலிங் ஆப்ஷன் வேணும் உங்களுக்கு. இப்ப ரிங்கூ சிங் ஆடணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஹாஸ் டு மிஸ் அவுட், ஆர் எல்ஸ் செகண்ட் காம்பினேஷன். நீங்க கேட்கிற அந்த கேள்விக்கு ரோஹித் சர்மா, கோலி, சஞ்சு சாம்சன், ஸ்கை, சிவம் தூபே, ரிங்கு சிங், ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், பும்ரா, குல்தீப், ஹர்ஷதீப் சிங், ஆர் நட்ராஜன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, யூ நீட் டு ஹேவ் அ லெப்ட் ஆர்ம் சீமர் இன் யுவர் ஆர்மரி ஃபார் அ சேஞ்ச் ஆஃப் ஆங்கிள். இன்னொன்னு, முகமது ஷாமி இல்லை. மற்ற மாதிரி நீங்க முகமது சிராஜ் பாத்தீங்கன்னா, இஸ் நாட் பீன் த சேம் கைண்ட் ஆஃப் எஃபெக்டிவ் போலர் ஆஸ் ஹி யூஸ் டு பி இன் ஓடிஐஸ் ஆர் டெஸ்ட் கிரிக்கெட். அதனால உங்களுக்கு வந்து, அதுக்கப்புறம் மயங்க் யாதவ் பாத்தீங்கன்னா, எவ்ரி ஒன் காட் எக்ஸைட்டட் இன்க்ளூடிங் மீ, எவ்ரி ஒன் த பேஸ் வாட் ஹி போல்ட். அன்பார்ச்சுனேட்லி 2 மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இன்ஜுரி, அவர் எப்ப திருப்பி வருவாருன்னு தெரியாது. அந்த ஒரு ரிஸ்கை நீங்க எடுத்துன்னு போயிட்டு அவர் திருப்பி இருந்த ஹாம்ஸ்ட்ரிங் புடுங்கிச்சு, ஆங்கிள் புடுங்கிச்சுன்னா அங்க போய் ப்ராப்ளம் வரும். இன்னொன்னு நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன், என்ன நீங்க 2 ஃபாஸ்ட் போலரு 3 ஃபாஸ்ட் போலரு அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்காதீங்க. கயானா வந்து ஜெயிக்காத ஒரு டீம் சிபிஎல்ல, டாயின் பிரிட்டோரியஸ் போலர் ஆஃப் த டோர்னமெண்ட், ஓகே, அவருக்கு முதல் ஓவரை கொடுத்தோம் நாங்க. ஓகே, நிறைய பேர் எங்க ஓனர் கேட்டாரு, என்னது டாயின் பிரிட்டோரியஸ் வச்சு ஓபன் பண்ண போறீங்களா போலிங் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் தயவு செஞ்சு எங்களோட தாட் ப்ராசஸ்ல நீங்க யோசிக்காதீங்க. வி வில் டூ அவர் பெஸ்ட் டு சி திஸ் டீம் வில் வின் த ட்ராஃபி. நான் எனக்கு கேள்வி இல்ல, என்ன கேட்காதீங்க. எங்களோட போலிங் அட்டாக்கு இங்க என்னன்னு சொல்லிடுறேன். கீமோ பால், நீங்க எந்த அளவுக்கு அவரை ரேட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ரொமாரியோ ஷெப்பர்டு, டாயின் பிரிட்டோரியஸ், இதுதான் எங்களோட ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்ரான் டாகிரு, குதகேஷ் மோட்டி, இதை வச்சுன்னு இடி இடிச்சு ஜெயிச்சோம். சாதாரணமா ஜெயிக்கல, ஒரு அடி அடிச்சு ஜெயிச்சோம் அந்த டோர்னமெண்ட்லயே. வி ஆர் ஒன்லி டிஃபீட்டட் ட்வைஸ் இன் த டோர்னமெண்ட். அதனால எனக்கு அந்த கண்டிஷன்ஸ் தெரியும். இப்ப நீங்க என்ன கேப்பீங்கன்னா, எதுக்கு இத்தனை ஸ்பின்னர் டீம்ல ஸ்பின்னர் தேவைப்படுவாங்க? ஒரு சில வென்யூஸ் பார்படாஸ தவிர எல்லா ஸ்டேஜ்லயும் ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. 44-year-old இம்ரான் டாகிர் வந்து டாப் 3 போலர்ஸ் லிஸ்ட்ல இருந்தாரு எங்களுக்கு. அந்த குதகேஷ் மோட்டி எல்லாம் பாருங்க, அந்த குதகேஷ் மோட்டி எல்லாம் ஓகே டேலண்ட், அவரை வச்சு மேட்ச நாங்க ஜெயிச்சோம் அப்படிங்கும் போது, நான் சொல்ற காம்பினேஷன்ல ரோஹித், கோலி, சஞ்சு சாம்சன், ஸ்கை, சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், 8 பேட்ஸ்மேன். ஐ ரேட் அக்ஷர் பட்டேல், கேன் கம் அண்ட் டூ அ லாட் ஆஃப் டேமேஜ். அதுக்கப்புறம் போலிங் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த லெப்ட் ஆர்ம் சீமர் குல்தீப், பும்ரா, அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, 6 ஃப்ரண்ட் லைன் போலிங் ஆப்ஷன்ஸ். அவங்க இப்படிதான் போனோம். ரிசர்வ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்ட் வில் டெஃபினெட்லி டிராவல், யசஸ்வி ஜெய்ஸ்வால் வில் டெஃபினெட்லி டிராவல், ரிங்கு சிங் வில் டெஃபினெட்லி டிராவல். ரைட் நவ் வாட் ஏ ஃபீல் இன் தட் கண்டிஷன்ஸ் வேர் சம்மன் ஹூ கேன் போல் போத் இன் பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ், இட் ஹாஸ் டு பி ரோஹித் சர்மா. இது வரைக்கும் இப்போ அப்ப நம்ம சொல்றது வந்து ஒரு 18-15 days ஆஃப் ஐபிஎல் போறத பத்தி நான் சொல்றேன். இப்ப என் பக்கத்திலே ஒரு நியூலி கிரவுண்ட் கிரிக்கெட் அனலிஸ்ட் இருக்காரு, அவர் கலெக்டர், டாக்டர், எல்லாம் விட்டுருங்க. அவர்கிட்ட இப்ப கேக்குறேன், இப்ப நான் சொல்ற காம்பினேஷன் உங்களுக்கு வந்து ஓகேன்னு தோணுதா, இல்ல நான் யாரையாவது விட்டுட்டேன்னா, அப்படி யாரையாவது விட்டுட்டேன்னா நீங்க சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன்.
இல்ல ஓகே தான். எஸ்எஸ்பி ஸ்டார்டிங் லெவன்ல ஒரு 4 மேட்ச் ஐபிஎல் அடிக்கல பீடா, பட் கன்சிஸ்டன்டா 2 வருஷமா இந்தியாவுக்கு எல்லா ஃபார்மேட்லயும் ஒரு 1 வருஷமா எல்லா ஃபார்மேட்லயும் ஆடிட்டு இருக்காரு. ஜெய்ஸ்வால ஸ்டார்டிங் லெவன்ல இருந்து விடுறது எனக்கு என்னமோ அநியாயமா தோணுது. வேற வழி கிடையாது. பெரியப்பாவை டிராப் பண்ணுவீங்களா? எஸ் ஆர் நோ? ரெண்டே ரெண்டு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ரெண்டு தான் இருக்கு. எஸ் ஆர் நோ, பெரியப்பாவை டிராப் பண்ணுவீங்களா? நோதான் விராட் கோலியை டிராப் பண்ணுவீங்களா? நோதான் அப்ப எங்க ஆடுவார் யசஸ்வி ஜெய்ஸ்வால? சிவம் தூபேக்கு பதிலா ஆட வைக்க வேண்டியதான். ஓபனிங் ஜெய்ஸ்வால் ரோஹித், 1 டவுன் கோலி, 2 டவுன் ஸ்கை. ஜெய்ஸ்வால் ஆடினா ஓபனிங் ஆடணும். சிவம் தூபே மாதிரி ஒரு ஜெய்ஸ்வால் ஓபனிங் தான். ஜெய்ஸ்வால் ரோஹித் கோலி 1 டவுன் ஸ்கை 2 டவுன். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல இந்த டூ பேஸ் நேச்சர்ல இப்ப எங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் என்னன்னா, 4 ஓவர் பல கட்சி நான் இல்ல பொழந்துருவேன் எல்லாரையும். என்ன முதல் 3-4 மேட்ச் எல்லா மேட்சும் நாங்க 50 for 4, எல்லா மேட்சும் நாங்க 50 for 4. பிகாஸ் மிடில் ஆர்டர் பவர் ஹிட்டிங் தேவைன்னு சொல்றீங்க. அப்போ டியூபே இருந்தே ஆகணும், உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப என்னோட டாப் த்ரீ வந்து ஒரு சாலிட் டாப் த்ரீ. பெரியப்பா வந்து கதாயுதத்தை எடுத்துதான் வருவாரு. ஒன்னே ஒன்னு சொல்றேன், ஒரு பிளேயர் உங்களுக்கு அந்த மாதிரி ஆடியே ஆகணும். விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் 14 ஓவர் ஆடியே ஆகணும். கரீபியன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், பவர் பிளேல ரன் அடிக்கிறது எந்த வென்யூலையும் கிடையாது. எந்த வென்யூலையும் பவர் பிளேல ரன் அடிக்கிறது கிடையாது. லாஜிக் கரீபியன்ல இன்னிங்ஸ் செட் பண்றது தான். நாங்க எப்படி ஜெயிச்சோம்னு பாருங்க. எங்களுக்கு இந்த பவர் ஹிட்டிங்கே கிடையாது. எடுத்த உடனே அதான் சையீம் அய்யூப கூப்பிட்டேன், நீ என்ன பண்ற நீ அப்படின்னு. அவர் பாய் பிரிஸ்க் ஸ்டார்ட் மிலேகா, ஒரு மிலேகாவும் வேணாம், நீ ஆடு முதல்ல 15 பால் நீ ஆடு, ஒரு மிலேகாவும் வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசாம் கான், ரொமாரியோ ஷெப்பர்டு, கீமோ பாலு, டாயின் பிரிட்டோரியஸ். சோ இப்ப நான் சொல்ற அந்த லாஜிக்கை பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு ஸ்டார்ட் கிடைச்சதுன்னா இடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. தட் இஸ் சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல. இப்ப ரெண்டு பேர் தான் உங்களுக்கு வந்து இப்ப இங்க சஞ்சு சாம்சனும் 17 பால்ல 14 ரன் அடிக்கிற ஆள் கிடையாது. ஐ பெக் டு டிஃபர், போலந்துருவாரு நின்னுட்டாருனா. சோ சஞ்சு ஹாஸ் டு பேட் நம்பர் 3, ஸ்கை ஹஸ் காட் டபுள் கியர்ஸ். சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி எடுத்துன்னு போக முடியும். இந்த கிரேட்டஸ்ட் பந்த் ஸ்வாப் பண்ண முடியாதா? சஞ்சு 3 தான் ஆடணும் இந்த இதுக்கு. எப்படின்னா உங்களுக்கு பந்து உள்ள வந்து சஞ்சு வெளியே உட்கார வைக்க முடியாதான்னு கேக்குறேன். சார் இப்ப த வே சஞ்சு இஸ் பர்ஃபார்மிங், பண்ட் ஹஸ் நாட் ரியலி கம் பேக் டு தட் பழைய பன்னீர்செல்வம் மோட். ஆனஸ்டி இஸ் ஆனஸ்டி, எவ்ரி ஒன் வில் கெட் எக்ஸைட்டட். The way Sanju is playing and he's not a youngster, he's been in the setup for many years, he's a class apart அப்படிங்கும்போது இந்த பிளேயிங்ல வந்தா கரெக்ட். விராட் கோலிட்ட நான் சொல்லுவேன், நீ எப்படி ஆட முடியுமோ ஆடுப்பா, நீ அடிக்கணும்னு நினைக்கிறியா அடி, ஆனா எனக்கு 12 ஓவர் செட் பண்ணி கொடுத்து. பெரியப்பா பேட் எப்படி எடுத்துட்டு வரணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சஞ்சீவ் சாம்சன் பேட் எப்படி எடுத்துட்டு வரணும், சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஸ்கை ஆடணும். த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள், வென் இந்தியா பிளேட் சவுத் ஆப்பிரிக்கா இன் T20 வேர்ல்ட் கப் இன் ஆஸ்திரேலியா, தேவர் இன் டயர் ஸ்ட்ரைட்ஸ். அங்கேருந்து ஒரு 140 எடுத்துட்டு போனார் பாருங்க ஸ்கை. ஸ்கை ஷுட் பிளே த டூவல் ரோல். சிவம் தூபே பேட் எப்படி எடுத்துட்டு வரணும், பாண்டியா பேட் எப்படி எடுத்துட்டு வரணும், ஜடேஜா பேட் எப்படி எடுத்துட்டு வரணும், அக்ஷர் பட்டேல் பேட் எப்படி எடுத்துடணும். இந்த மாதிரி லாஜிக் ரோல் டெபினேஷன்ல அவங்க போனாங்கன்னா டெஃபினெட்லி ஐ கேன் சி த போலிங் ஆன் அ லிட்டில் பிட் வீக்கர் சைட் கம்பேர்ட் டு பேட்டிங். பட் எனக்கு ஐ காட் அ கன் கால் பும்ரா, ஐ காட் அ கன் கால்ட் குல்தீப். ரெண்டு பேருமே எப்படின்னா எக்கனாமிக்கல் அண்ட் அட்டாக்கிங் போலர்ஸ். ஜடேஜா பேங்க், அக்ஷர் பட்டேல் பேங்க், நட்ராஜன் ஆர் ஹர்ஷதீப் சிங் த லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். ஏன் நான் சொல்றேன்னா, நியூ பால்லையும் போட முடியும், டெத் ஓவர்ஸ்லையும் போட முடியும். தென் ஐ காட் அ கை லைக் பாண்டியா ஹூ கேன் போல் 140. அஸ்மே சிக்ஸ்த் போலிங் ஆப்ஷனுங்க போது போட மாட்டேங்கிறா, அது போட இல்லைன்னா அவருக்கு இடம் கிடையாது. அவர் போலிங் சொல்றேன், போலிங் பேட்டரா அவர் விளையாடுறதுக்கு எடுத்து ரிங்கு சிங் எடுத்துட்டு போயிடலாமே. சார் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ இவ்வளவு 38 பிரான்சைசி இருக்கு, அதாவது டீம்ஸ் விச் இஸ் பிளேயிங் டொமஸ்டிக் கிரிக்கெட், 10 IPL டீம் இருக்கு. உங்களை கேட்கிறேன் நானு, பாண்டியா மாதிரி சமோன் ஹூ கேன் போல் 140 அண்ட் ஐ கேன் டூ பவர் ஹிட்டிங், ஒரு ஆல்ரவுண்டர் ஆல்டர்னேட் ஆப்ஷன் உங்களால சொல்ல முடியுமா? இல்ல ஆனா அவர் போலிங் போடலன்னா அதுக்கு ஆல்டர்னேஷன் ஆல்டர்னேட் ஆப்ஷன் நிறைய இருக்கு. போலிங் போடலன்னா கபால்ல ரிங்கு சிங்கை கொண்டு வந்துருவேன். அதனாலதான் செகண்ட் ஆப்ஷன் சொன்னேன் உங்களுக்கு. இட் இஸ் நாட் கோயிங் டு போல், இஸ் நாட் கோயிங் டு ஃபிட் இன் அஸ் அ பேட்ஸ்மேன் அலோன், இட் இஸ் கோயிங் டு பி ரிங்கு சிங். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன்ல இப்ப நான் என்னன்னா, ஐ எம் ஃபோர்ஸ் டு போல், ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் அ சிக்ஸ்த் போலிங் ஆப்ஷன். இந்த பிளேயிங் லெவன் வந்து
வித் ரிங்கு சிங் நான் சொல்றேன், அந்த சிக்ஸ்த் போலிங் ஆப்ஷன் யூ ஹவ் டு ரியலி ட்ரை அண்ட் கெட் சிவம் துபே டு போல் தட் ஒன் ஆர் டூ ஓவர், தட் இஸ் ஒன்லி ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் ஐ ஹவ் காட். வேற எந்த இதுவும் கிடையாது, இல்லைன்னா கோலி ஓடிந்து இப்படி போடணும், வேற வழியே கிடையாது உங்களுக்கு. இல்ல நான் என்ன பண்றேன், ஐ வில் கோ வித் அஞ்சு பவுலர் வச்சே ஓட்டிட்டாங்களே இங்க ஹோம் வேர்ல்ட் கப்ல ஃபைனல் வரைக்கும் அன்டிஃபீட்டடா போனாங்களே. ஷமி இருந்தார்னா நீங்க சொல்றது கரெக்ட், நட்ராஜன் ஆர் ஹர்ஷதீப் சிங் நான் சொல்றது லாட்ரி, 4 ஓவர்ல 46 போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், வியூவர்ஸ் கேட்கிறேன், கேன் யூ புட் யுவர் மணி ஆன் நட்ராஜன் ஆன் ஹர்ஷதீப் சிங் ஃபார் த ஹோல் டோர்னமெண்ட் போலிங் 4 ஓவர்ஸ் பர் 29? ஆன்சர் இஸ் எஸ் ஆர் நோ. நோ, நீங்க நடராஜன் சொல்றதே நான் ஒத்துக்க மாட்டேன். ஹர்ஷதீப் ஹர்ஷதீப் நான் ஒத்துக்குவேன், ஸ்குவாடுக்கே நான் சொல்றேன். நான் சொல்றது நட்ராஜன் இஸ் அ செகண்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஹர்ஷதீப் சிங், இன்னொரு லெப்ட் ஆர்ம் சீமர். ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்துட்டு இப்ப நீங்க ஹர்ஷதீப் சிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நல்லா போடுறாரு, ஒரு மேட்ச் எக்ஸ்பென்சிவா போயிடுறாரு. பும்ரா மாதிரி ஒரு ஆளு, குல்தீப் மாதிரி ஒரு ஆளு, ஜடேஜா மாதிரி ஒரு ஆளுன்னா 10 மேட்ச்ல எப்படின்னா 3 மேட்ச் எக்ஸ்பென்சிவா போகலாம். 7 மேட்ச் உங்களுக்கு விக்கெட் எடுக்கலனாலும் அந்த 28 ரேஞ்சில புடிச்சிருவாங்க. அக்ஷர் பட்டேலும் அடிக்க முடியாது, நீங்க காலை புடிச்சு புடிச்சு போட்டுருவாரு அவரு, அவரையும் நீங்க அடிக்க முடியாது. சோ உங்களுக்கு ரெண்டு ஸ்பின்னர் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ற ஸ்பின்னரு, ஒரு ஸ்பின்னர் அட்டாக்கிங் ஸ்பின்னரு, ஒரு ஃபாஸ்ட் போலர் லைக் பும்ராவுக்கு போல் ஆல் த்ரீ ஃபேசஸ் விக்கெட் டேக்கிங் அட்டாக்கிங். ஒரே ப்ராப்ளம் உனக்கு ஷமி உங்களுக்கு இருந்தாங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை எடுத்துட்டு ரிங்கு சிங்க கொண்டு வந்துருவேன். ஷமி இல்ல, முகமது சிராஜ் இஸ் நாட் போலிங் வெல், யூ கே நாட் ட்ரஸ்ட் இம் அப்படிங்கும் போது ஐ நீட் டு ஹாவ் அ வெரைட்டி. ஐ எம் கெட்டிங் இம் இன் ஆல் வி டோன்ட் நோ சம் ஒன் எல்ஸ் இஸ் கோயிங் டு எமர்ஜ் லைக் இவரு வாட் யூ சே மயாங்க் யாதவ். So the Yash Thakur is also bowling well. Is he good enough to play for India? You don't know. You cannot make that judgment Kalil now. Kalil, left da venuna Kalil decent ah thana podrar illaya? Options. Adha dhaan solran. Kalil can also be an option. He has also played for India. Can he fit in? ஒரே ஒரு பிரச்சனை, ஷமி இல்லாத ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு வந்து அந்த மூணு ஃபேஸ்லயும் போடக்கூடிய ஃபாஸ்ட் போலர் வந்து எனக்கு கான்பிடண்டா யாருமே கிடையாது. இப்ப எனக்கு நேத்து நல்லா போட்டாரு, எக்ஸ்பீரியன்ஸ் புவனேஸ்வர் ட்ரை பண்ணக்கூடாதா? ஒரே ப்ராப்ளம், ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஹஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன்ட் இன் பவர் பிளே. அந்த பழைய புவனேஸ்வர் குமார் டெத் ஓவர்ஸ்ல நான் பார்க்கல, யார்க்கர்ஸ் மிஸ் பண்றாரு, அப்படியே அந்த லெக் கட்டர் போடுவார் அதை போட மாட்டேன்றாரு, நக்கல் பால் போடுவார் அதை போட மாட்டேன்றாரு. அந்த புவனேஸ்வர் குமாரை நான் பார்த்திருந்தேன்னா ஸ்ட்ரெயிட் அவே வுட் ஹவ் செட் ஷமிக்கு பதில நோ ப்ராப்ளம், இங்கனா புவனேஸ்வர் குமார் ரெண்டு பக்கமும் ஆட்டுறாரு நியூ பால்ல. நேத்தும் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் தட் இஸ் நாட் த புவனேஸ்வர் குமார், 6 யார்க்கர் சொருகிருப்பாரு கால்ல, 7 ரன் தான் கொடுத்திருப்பாரு, தட் இஸ் வாட் நட்ராஜன் டிட். சோ யூ ஹவ் டு கோ ஃபார் ஆர்சஸ் ஃபார் கோர்சஸ், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் அவே பிக்ட் அப் புவனேஸ்வர் குமார்னு. அந்த 11வது ஃபாஸ்ட் போலிங் ஸ்லாட் யாரு தெரியாது, ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, வி ஆர் நாட் ஷூர் அபவுட் இட். போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 10 ஸ்லாட் சீல்டு. This is what the template they should go. If Hardik Pandya is not bowling, I'm sorry to say you don't find a place in the playing 11. So, right now the way after 18 days of IPL is what we think honestly who deserve to get in there. And it may change. We will come back and also do a review 10 days later. So, now ungala kekkren vera yaradhu miss pannirukangala appadina before we put a stall to this episode. Adha idhu neenga solra adhe Jaiswalum illa. உங்களுக்கு கீப்பரும் வேணும், லெஃப்ட் ஹேண்டரும் வேணும், டாப் ஆர்டரும் வேணும், டாப் ஆர்டர் பிளேயரும் வேணும்னா ஏன் இஷான் கிஷான் பண்ணக்கூடாதா, ட்ரை பண்ணக்கூடாதா? இஷான் கிஷானும் பாத்தீங்கன்னா எல்லாரும் எப்படி மாட்டிட்டு இருக்காங்க, ஓபனிங் பேட்ஸ்மேன் வாண்ட் டு எக்ஸ்ப்ளாய்ட் த பவர் பிளே. இப்ப நீங்க கோலியை வந்து நம்பர் 3க்கு தள்ளினீங்கன்னா தான் அது சான்ஸ். கரீபியன்ல கோலியை நம்பர் 3 தள்ளக்கூடாது, 6 ஓவருக்கு அப்புறம் மொமெண்டம் எடுக்க வேண்டிய இடத்துல அவர் ஸ்லோவா ஆடக்கூடாது. சோ அவர் என்னன்னா உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு பவர் பிளேல யூ நீட் டு ஷுட் நாட் லூஸ் விக்கெட்ஸ் இன் 4 ஓவர்ஸ். 4 ஓவர்ல 23 பர் நோலாஸ்னா கூட வெஸ்ட் இண்டீஸ்ல பரவாயில்ல, அதுக்கு உங்களுக்கு நோ ஒன் வில் பி பெட்டர் தேன் கோலி டு டூ தட். இப்ப இஷான் கிஷான் போறாரு ஓபனிங், நீங்க சொல்ற மாதிரி ஜெய்ஸ்வாலும் ரோஹித்தும் போறாரு, ரோஹித் அவுட் ஆயிடுறாரு, ஜெய்ஸ்வாலுக்கு பேட்லே படல, ஒரு 4 ஓவர்ல 23க்கு 2 அப்ப கோலி உள்ள இருக்காரு, அப்ப ஸ்லோ பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு மொமெண்டம் கிடைக்காது, 160ல மாட்டி போறாங்க. கோலி ஸ்லோ பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க, கோலி தான்
கரீபியன்ல கோலி தான் ஓபன் பண்ணணும், கோலியை நீங்க நம்பர் த்ரீ இறக்கினீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து வெட்டிக்கிற சவக்குழி அது. கோலி ஹேஸ் டு ஓபன் ஃபார் அ ரீசன், ஐ வெரி கிளியர்லி எக்ஸ்பிளைன் த ட்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஐ பீன் இன்வால்வ்ட் இன் சிபிஎல். அதனால நான் சொல்றேன் பிச்சர்ஸ் எப்படி இருக்கும்னு, டூ பேஸ்டா இருக்கும், அதனால எடுத்தோடனே விக்கெட்டு விழுந்தவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனதா சரித்திரமே கிடையாது. நாங்க ஒரு சில தடவை ரெக்கவர் ஆனோம் பிகாஸ் ஆஃப் பேட்டிங் லைன் ஆஃப் வாட் வி ஹேட். கோலி மாதிரி ஒரு ஆள் இப்ப அங்க அங்க வந்து ஷை ஹோப் வந்து எங்களுக்கு இருந்தாரு, பட் ஷை ஹோப் பாத்தீங்கன்னா பட்டு பட்டு அடிச்சுனே தான் இருந்தாரு, அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நீங்க பாருங்க. சோ ஹி வாஸ் ஃப்ரீ ஃப்ளோயிங் பிளேயர். ஐ வாண்டட் ஷை ஹோப் டு ஓபன், அவர் என்ன சொன்னார், இல்ல நான் நம்பர் த்ரீயே ஆடுறேன். சோ கடைசி வரைக்கும் எங்களுக்கு இந்த ஓபனிங் பேட்ஸ்மேன் செட் ஆல. ஒடியன் ஸ்மித் இறக்கணும், புதகேஷ் மோட்டி இறக்கணும். பார்த்தேன் குர்கேஷ் மோட்டி எல்லாம் ஓபனிங் வந்தார் ஒரு மேட்ச், நான் பார்த்துட்டு இருந்தேன். சோ நாங்க என்ன பண்ணிட்டோம், ஓகே நோ மேட்டர், நமக்கு இந்த டெக்னிக்கலி சவுண்ட் ஓபனிங் பேட்ஸ்மேன் இல்ல, போய் விடுங்கடா பேட்டு. அதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு. மோட்டி போய் ஒரு சிக்ஸ் அடிச்சாரு, பால் ஒரு சிக்ஸ் அடிச்சாரு, ஒடியன் ஸ்மித் ஒரு 40 ரன் அடிச்சாரு, எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒர்க் அவுட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆகல வி வுட் ஹவ் பீன் இன் ட்ரபிள். வை யூ வாண்ட் டு டேக் த ட்ரூ டு டேக் த கஸ்டமரி விராட் கோலி தேர் ஹூ இஸ் நோன் டு ஃபைட், ஹூ இஸ் கோயிங் நோ ஹவு டு யூ நோ டேக் த நியூ பால் ஆன். நாலு ஓவர் செட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கும் போது தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் யூனோ டூ ஃபிளாஷி பிளேயர்ஸ் தேர். யூ மிட் சூன் ரெடியூஸ் டு 23/2, தென் யூ ஆர் கோயிங் டு கெட் ஸ்டக் அப் இன் மிடில் ஓவர்ஸ், யூ ஆர் கோயிங் டு பி 20 ஓவர்ஸ் ரன்ஸ் லெஸ், தே ஆர் கோயிங் டு லூஸ் த கேம். தட் ஷுட் நாட் ஹேப்பன். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ மைட் பி ராங், திஸ் ஷுட் பி த ரைட் காம்பினேஷன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் எங்க அண்ணன் துஷார் தேஷ்பாண்டே என்ன டொமேட்டோ கெச்சப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் நான் சொல்றேனே உங்களுக்கு, அந்த 11th ஸ்பாட் நான் எழுதல. 11th ஸ்பாட் இட் பி ஓபன் பேஸ்ட் ஆன் இட் மை சேஞ்ச் வென் இட் கோஸ். அத மத்த ஸ்பாட்டை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த துஷார் தேஷ்பாண்டே நான் லைட்டா எடுத்துக்கவே மாட்டேன். இப்ப லார்டும் வந்து உள்ள ஆடிட்டு இருக்காரு, அவர் என்ன பண்றான்னு தெரியல. ஒன்லி பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் போது we will do the same experiment after 10-15 days based on whether Khalil Ahmed is doing exceptionally well illa Deepak Chahar might come back. Anyone can do that. Right now enna porthu varaikkum 10 slots are closed. இந்த ரெண்டு பேரு சஹல் அஸ்வின் கஷ்டம் சார். இப்போ உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் சொல்லிட்டேன், குல்தீப் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஜடேஜா சொல்லிட்டேங்க போது அன்பார்ச்சுனேட்லி வர முடியாது. குல்தீப் இருக்கும்போது சஹல் வரவே முடியாது. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் ஜடேஜா இருக்கும்போது அஸ்வின் வரவே முடியாது. பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் அஸ்வின், பட் ஐ டோன்ட் சி எனி சான்ஸ் ஆஃப் அஸ்வின் கெட்டிங் பேக். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி த்ரீ ஸ்பின்னர்ஸ் அண்ட் தி வோன்ட் ஹேவ் எனி ரிசர்வ் பேக்கப் ஸ்பின்னர் இன் த ஸ்குவாட். ஸோ ஐ டோன்ட் சி அஸ்வின் மேக்கிங் இட் அண்ட் இட்ஸ் அ சேட் திங், பட் ஐ பீன் வெரி ஆனஸ்ட் இன் வாட் ஐ ஃபீல். ஓகே பிடாக், ஸோ ஓரளவுக்கு பார்த்துட்டோம் எல்லாமே ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ், பட் தென் எனி திங் கேன் ஹேப்பன் நமக்கு தெரியும். இப்போ பல நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம், விஜய் சங்கர் வந்து ஸ்குவாடுக்குள்ள வந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம், ஸ்ரியா சேயர் வந்தாரு நல்லா பர்ஃபார்மும் பண்ணாரு, ராய்டு லெஃப்ட் அவுட் ஆனது நம்ம பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. வீல் கீப் ட்ராக்கிங் திஸ் அண்ட் வீல் கீப் அப்டேட்டிங் அவர் வியூவர்ஸ். ஐ திங்க் டீம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பீடாக். ஸோ உங்க ஃபைனல் தாட்ஸோட க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபைனல் தாட்ஸ் சொல்லிட்டு நீங்களும் ஒரு எக்ஸலன்ட் க்வெஸ்சன்ஸ் கேட்டு என்ன நிறைய ஆன்சர் பண்ண வச்சிங்க. வியூவர்ஸுக்கு ஒரு வேண்டுகோள், திட்டாதீங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லியிருக்கோம் வாட் இட் இஸ் கோயிங் டு பி அப்படின்னு. ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃபீட்பேக்ஸ், அதை நான் எல்லா ஃபீட்பேக்ஸையும் படிப்பேன். So it is going to be a learning curve for us also to see whether we have missed out on anything so that the combination can get better. There are some sensational feedbacks that has been given for viewers. எனக்கு எப்படின்னா நான் ஒவ்வொரு விஷயத்திலிருந்து எப்படி கத்துக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். ஐ வில் புட் ஃபார்வர்ட் மை தாட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட்லி, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா நீங்க எதுல என்ன நான் கத்துக்க முடியும்னு பார்ப்பேன். So please make sure that the learning process continues until we come back for another IPL episode of Trivia or Review. Thanks a lot and bye-bye.